சிங்கனம்புரி அப்படிங்கிற டவுன் வழியாக மூவ் ஆகிட்டுருக்கோம். என்னோடய பில்லியன் ரைடர் ராகுல் ஜாயின் இருக்காப்புல, இப்போ சிங்கனம்புரி டவுன் வழியாக மூவ் ஆகிட்டுருக்கோம். அடுத்த டார்கெட் வந்து கொட்டாம்பட்டி, கொட்டாம்பட்டி நத்தம் இதுதான் எங்களுடைய டார்கெட்டு. இப்போ கொட்டாம்பட்டி அப்படிங்கிற சின்ன டவுனை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த கொட்டாம்பட்டி வழியால் வந்து மதுரை போகலாம், பட் வந்து அழகர் கோயில் போகணும் அப்படிங்கிறதுனால வந்து அடுத்ததாக வந்து கொட்டாம்பட்டியிலிருந்து நத்தம் போகக்கூடிய ஒரு சாலையை செலக்ட் பண்ணி லெஃப்டில் டேர்ன் பண்ணுறோம் கொட்டாம்பட்டியிலிருந்து. ஏற்கனவே இந்த கொட்டாம்பட்டி இந்த சாலையில் பயணம் பண்ணியிருக்கோம் காரில். சிறுமலை போகிறதுக்கு திண்டுக்கல் இந்த வழியால் போயிட்டு சிறுமலை வந்து டைவெர்ட் ஆகி போகணும். அந்த வகையில் லாஸ்ட் இயர் வந்து இந்த ரோட்டில் வந்து நாங்கள் வந்து சிறுமலை போகிறதுக்காக காரில் வந்து இதில் மூவ் பண்ணி போயிருக்கோம். ரொம்ப சீனரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கொட்டாம்பட்டி தாண்டி நத்தம் வரைக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ரெண்டு பக்கமும் மலைத்தொடர்கள் இருக்கும், சிறிய சிறிய குன்றுகள் இருக்கும். இப்போ வந்து இதில் தெரியக்கூடிய ஒரு மேம்பாலம் வந்து திருச்சிராப்பள்ளி டு மதுரை கொட்டாம்பட்டி வழியாக செல்லக்கூடிய ஒரு ஹைவே, நேஷனல் ஹைவே போயிட்டுருக்கு. இப்போ அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி நத்தம் அப்படிங்கிற டவுன் நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கோம். இந்த நத்தம் அப்படிங்கிற ஒரு சிறிய டவுனை சுற்றி நிறைய மலைகள் இருக்குது, நிறைய குன்றுகள் இருக்குது, எல்லாமே பசுமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது எதிர்ப்புறம் வந்து ஒரு அழகான ஒரு ஹில் தெரியுது. ஹைவேயும் ரொம்ப டாப்பாக இருக்குது, இந்த நேஷனல் ஹைவே வந்து ரொம்ப டாப்பாக இருக்குது, டூ லைன் தான், ரொம்ப அழகாக இருக்குது. எதிர ஒரு ஹில் தெரியுது, எல்லாமே பசுமையாக இருக்குது, ரொம்ப ஹாட்டான ஒரு மலையாக தெரியல. இந்த ஹைவேயை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டு ஒரு நார்மல் மூவ்மெண்ட்டாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமான வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இல்லை, பட் வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் வர்றாங்க. இந்த நத்தம் அப்படிங்கிற ஊரை சுற்றி நிறைய ஹில் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரில் அழைக்கப்படுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இதை சுற்றி இருக்கக்கூடிய வந்து முக்கியமான ஹில் வந்து சிறுமலை. சிறுமலை அப்படிங்கிறது வந்து நத்தம் ஒட்டி திண்டுக்கலுக்கு இடையே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு குளிர்ச்சியான ஒரு ஹில்லு தான் வந்து சிறுமலை. அது மாதிரி இந்த நத்தம் அப்படிங்கிற பகுதியை தாண்டிட்டாலே ரொம்ப ஹில்லெல்லாம் ரொம்ப அதிகமாக ஸ்டார்ட் ஆயிருது, கொட்டாம்பட்டி நத்தம். இப்போ இந்த மேலூர் மதுரை டைவர்ஷன் தடுத்துட்டு வருது, அதில் போகாமல் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம நத்தம் அப்படிங்கிற பகுதிக்கு இப்போ மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். இந்த ட்ராவல் வீடியோவில் இடையிடையே வந்து நான் இந்த லடாக் 2021 போயிட்டு வந்தோம், அது சார்ந்த கிளிப்பிங்ஸ் வந்து இடையிடையே போட்டிருக்கேன். லடாக் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக பைக்கர்களுடைய ஒரு உச்சம் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம வந்து லடாக் போகிறதுக்கு வந்து முக்கியமாக ரெண்டு விதமாக போகலாம். ஒன்று இங்கேருந்தே பைக் எடுத்துகிட்டு லடாக் போய்ட்டு திரும்பி வர்றது அப்படிங்கிறது வந்து ஏறக்குறைய ஒரு மாதம் ஆகும். பட்டு ஜாப்பில் உள்ளவங்க அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்காது, லீவு கிடைக்காது. இப்போ நான் எப்படி போயிட்டு வந்தேன்னா ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தேன். இங்கேருந்து திருச்சியிலேருந்து ஃப்ளைட்டில் நேரடியாக டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து லே போயாச்சு, லடாக் போயாச்சு. ரிட்டர்னும் அதே வேலை வந்துட்டேன். ஆனால் அங்கே போனால் ஒரு 6 days அல்லது 7 days வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே ரெண்டுக்கு பைக் எடுத்து புல்லட் என்ஃபீல்டு ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டு அங்கே ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிவிட்டு ரைட் பண்ண வேண்டியிருக்கோம். இங்கே நம்ம பிளெயின்லேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ மற்ற பகுதியிலையோ பைக் ஓட்டுறதுங்கிறது வேறு விதம். அங்கே வந்து லடாக்கில் வந்துட்டு பைக் ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உடல் நல்லா ஒரு தகுதி இருந்தால் தான் அங்கே ஓட்ட முடியும். என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது, நான் நேரடியாக பார்த்த விஷயம் இது. இங்கே வந்து பெரிய ஹைட்டு கிடையாது, ஹைட்டான மலைகள் இங்கே எதுவும் கிடையாது. அங்கே போயிட்டோம்னா நமக்கு வந்து பைக் ஓட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு கோல்டு வேவ்ஸ் அடிக்கும் அந்த சூழ்நிலையில் வந்து ஆக்சிடென்ட் பற்றாக்குறையில் வந்து நம்ம வந்து பைக்கை வந்து ரைட் பண்ண வேண்டியிருக்கும். சாலைகளும் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டீப் வழியில் இறங்கிட வேண்டியது தான். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சாலைகள்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு பைக்கர் அப்படிங்கிறது வந்து அதிகபட்ச உச்சம் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியது என்னென்னா உலக புகழ்பெற்ற ஒரு மோட்டார்புல் ரோடு, வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு சாலைன்னு சொல்லக்கூடிய
லடாக் லடாக் பாஸில் அதை வந்து சொல்ல போனால் காட்லங்கா பாஸ், சாங்லா பாஸ், மிங்லா பாஸ் இந்த மாதிரி பாஸில் வந்து நிச்சயமாக பைக் ஓட்டிட்டோம்னா கண்டிப்பாக மற்ற பகுதியில் பைக் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சேலஞ்சபிளாக இருக்கும் நேரடியாக பார்க்கும்போது. எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து கொஞ்சம் சோதித்து பார்த்துரும். முக்கியமாக வந்து இந்த மூச்சு பிரச்சனைகள் வந்து அங்கே வந்து கண்டிப்பாக ஏற்படக்கூடிய சான்ஸ் உண்டு. அந்த வகையில் வந்து அது ஒரு லடாக் அப்படிங்கிறது வந்து பைக்கர்களின் ஒரு கனவு அப்படின்னே சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ லடாக் போனதுனால வந்து நல்லா பைக் ஓட்டிடலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பொதுவாக வந்து ஒரு பைக்கர் அப்படின்னா லடாக் போயிட்டு வந்துட்டால் ஒரு மரியாதை உண்டு, அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு மரியாதை உண்டு. நான் போன ட்ரிப்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிலர் நான் சந்திச்சிருக்காங்க, எல்லாம் அங்கே மீட் பண்ணிட்டோம். லாங்குவேஜ் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, மொழி ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. சில இடங்களில் மொழியே ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நேரடியாக பார்த்தேன். லடாக் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் டைமாக லடாக் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸராக இருக்கும். அதிகமான ஒரு பொருள் செலவு கிடையாது, ஆமாம் அதிகமாக பணம் செலவு பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கு. ஆனால் அது போயிட்டு வந்துட்டு பிறகு திரும்பவும் போக சொல்லிகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இடம் வந்து லடாக். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களுடைய நடை உடை பாவனைகள் பார்த்திங்கன்னா எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுடைய ஹேபிட்டே வேறு மாதிரி இருக்கும். பட் எல்லாமே நல்லா அன்பாக பழகக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. இப்போ நேராக வந்து நத்தம் நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கோம். அடுத்ததாக வந்து நத்தம் தாண்ட பிறகு வரக்கூடிய அந்த ஒரு நேஷ்னல் ஹைவே, திருச்சியிலேருந்து நத்தம் வழியாக செல்லக்கூடிய ஒரு நேஷ்னல் ஹைவேயில் வந்து டேர்ன் ஆகி அழகர் கோயில் போகணும். இப்போ அதை நோக்கி தான் நாங்கள் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கோம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் 2007-08 வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து டச்சு ஸ்க்ரீன் ஃபோன் இல்லாத காலங்களில் வந்து நம்ம வந்து லேப்டாப்பு இது மாதிரி தான் யூஸ் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கோம். அந்த வகையிலேருந்து அப்போலேருந்தே ஒரு யூடியூப் மேலே ஒரு ஆர்வம், அதை பார்த்துக்க நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்ருப்போம். இப்போ வந்துட்டு அந்த ஒரு ஹைவே வந்துருச்சு. திருச்சியிலேருந்து நத்தம் வழியாக செல்லக்கூடிய ஒரு நேஷ்னல் ஹைவேயில் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ லெஃப்டன் எடுத்தோம்னா நம்ம மதுரை ரோடு, மதுரை ரோட்டில் இப்போ மூவ் ஆகணும். அதை நோக்கி இப்போ மூவ் ஆகிட்டுருக்கோம். இப்போ நத்தம் வழியாக செல்லக்கூடிய அந்த ஒரு ஹைவேயில் ஜாயின் பண்ணியாச்சு. திருச்சியிலேருந்து நத்தம் வழியாக மதுரை செல்லக்கூடிய ஒரு ஹைவே. இப்போ ரீசெண்டாக தான் அது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 4 லேனு சர்வீஸ் ரோடெலாம் இருக்குது. ரொம்ப வைடாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்குது.
சுற்றி வர ஹில்ஸ், பசுமையான ஹில்ஸ். ஓகே, பைக்கில் ரைட் பண்ணுறதுக்கே ரொம்பவும் ஒரு என்ஜாயபுளாக இருக்குது, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த ஹைவேயை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்குது. இப்போ வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேயில் வந்து லே டு ஸ்ரீநகர் ஹைவே, இப்போ அந்த ஸ்ரீநகர் ஹைவே வந்து இந்த ஃபோட்டோவில் தெரியுது தான் அந்த லே டு ஸ்ரீநகர் ஹைவே, மேக்னெட்டிக் ஹில்ல எடுத்தது. என்டையராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெரனியில் இருக்கக்கூடியது இது. இப்போ இந்த ஹைவே பொறுத்த வரைக்கும் மதுரை அப்படிங்கிறது இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான், இப்போ நான் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் மதுரை இருக்குது. இடையில தான் வந்து அந்த அழகர் கோயில் ரோடு அப்படிங்கிறது வந்து பிரியுது, லெஃப்டில் பிரியுது. ஏற்கனவே நாங்கள் வந்து கொடைக்கானல் போயிட்டு வரும்போது அலங்காநல்லூர் வழியாக இந்த அழகர் கோயிலுக்கு மூவ் ஆகியிருப்போம், அந்த நினைவுகள் இப்போ வருது எங்களுக்கு. இப்போ எங்கள் பகுதியிலேருந்து மதுரை வரணும்னா மேலூர் வழியாக வரணும், திருப்பத்தூர் மேலூர் இது வழியாக தான் மதுரைக்கு வந்து நாங்கள் என்டர் ஆகணும். இந்த முறை வந்து ஒரு வித்தியாசமாக வந்து நத்தம் அந்த பகுதியிலேருந்து, திண்டுக்கல் நத்தம் பகுதியிலேருந்து, சொல்லப்போனால் சிங்கனம்புரி கொட்டாம்பட்டி நத்தம் பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு வந்து மதுரைக்கு வந்து என்டர் ஆகிறோம். இது ஒரு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணாலும் ஒரு ஏறக்குறைய ஒரு 2003 பிறகு தான் வந்து ஒரு முறையான ஒரு ட்ராவல் ஆரம்பிச்சிச்சு. அப்போல்லாம் வந்து யூடியூப் இல்லை, பட் வந்து எங்களுக்காக ஒரு எடுத்து வச்சுக்கிட்ட வீடியோஸ் ஃபோட்டோஸ் அது இன்னமும் இருந்துகிட்ருக்கு. 2009 பிறகு தான் கொஞ்சம் யூடியூப்பில் கொஞ்சம் ஆர்வம் வந்தது. அப்போயே ஒரு சேனல் மாதிரி ஒரு போஸ்ட் பண்ண 2-3 வீடியோ, அதுக்கு பிறகு அதை அப்படியே விட்டாச்சு. அப்புறம் கடந்த ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக தான் வந்து இந்த யூடியூப்புக்கான வீடியோஸ் வந்து ட்ராவல் எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் மாதிரி தான் நம்ம வீடியோஸை நம்ம யூடியூப்பில் பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் எடுத்து போட ஆரம்பிச்சது தான். இன்றைக்கி வந்து உலகமும் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட வந்து தமிழர்கள்ட்ட வந்து ஒரு அறிமுகம் இது மூலம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான். இந்த யூடியூப் மூலம் நிறையா நண்பர்கள் வந்து கிடைக்கிறாங்க, அது இந்த வகையில் ஒரு சந்தோஷம்தான். இதை வந்துட்டு ஒரு பொழுதுபோக்காக தான் வந்து சண்டே போயிட்டு செஞ்சிகிட்ருக்கோம். அந்த வகையில் தான் இப்போ போயிட்டுருக்கு. பொதுவாக வந்து விடுமுறை நாட்களில் போகக்கூடிய ரைடு அத்தனையுமே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறது கிடையாது. நமக்குன்னு சில பர்சனல் ரைட்ஸ் இருக்கும், பர்சனல் ட்ராவல் இருக்கும், அது அத்தனையுமே நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறது கிடையாது. பெரும்பாலும் நமக்கு நேரம் அப்படிங்கிறது நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு வந்து டைம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க, ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நண்பர்கள்லாம் சில பேர் கேட்கும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. நமக்கான நேரத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும், அல்லது அந்த நேரம் ஒரு வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இதுதான் நான் வந்து கண்டது. நமக்குன்னு நேரங்கள் கிடைக்கும் நிச்சயமாக. இப்போ நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் ஹைவே போட்டுட்ருக்காங்க, எக்ஸ்ப்ரெஸ் ஹைவே. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டது வந்து சென்னை டு பெங்களூர், இது மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் ஹைவேயில் வந்து நல்லா தான் இருக்கும். காரில் போகும்போது நல்லா என்ஜாயபுல்லாக போகலாம்,
பட் வந்து பைக் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஸ் வேயில் எல்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வருது, கேள்விப்படுறோம். அந்த வகையில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படி தான் சொல்லலாம். முக்கியமாக எந்த மோட் ஆஃப் வேயில் போனால் கூட நம்ம பைக்கில் போகிறதுங்கிறது வந்து நிச்சயமாக அது ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். மோட்டர் சைக்கிள் ரைடு அப்படிங்கிறது வந்து ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள்லாம் வந்து நிறைய இதனால் நிறைய மிஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஹைவே வந்து பைக்குக்கு அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே மாறிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் இருக்கும்போதே நல்லா ஒரு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போதே இந்த ஹைவேலெலாம் நல்லா ட்ராவல் பண்ணி பார்த்துடணும். முக்கியமாக ஷார்ட் ரைடு போகிறவங்க ரைடிங் கியர்ஸ் மினிமமான ஒரு ரைடிங் கியர்ஸ் அவசியமாக தேவைப்படும். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது நல்லது. முக்கியமாக ஒரு நல்ல ஒரு தரமான ஹெல்மெட் வந்து கொஞ்சம் ஒரு தரமான ஹெல்மெட் நம்ம வந்து வச்சுக்கிறது நல்லது. ஒரு லாங் ரைடெலாம் போகும்போது நம்ம வந்து நல்ல ஒரு ரைடிங் கியர்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹைவேலாமே இந்த மாதிரி ஹைவேலே வந்து ஒரு 80 to 100 ப்ளஸில் தான் வந்து வெஹிக்கிள்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிவு தான், நம்ம எப்படி இந்த ஹைவேயில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். நம்ம பைக்கோட கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்கிறபடி 80+ ரொம்ப 80+ அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருந்தா நல்லா ட்ராவல் நல்லா பண்ணிகிட்ருக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு வைடான ஹைவேயாக இருக்குது, வெஹிக்கிள் மூவ்மெண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த டோல்கேட் வந்து மலையை வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. மலைகளுக்கு இடையே வந்து இந்த சாலை செல்லுது. இந்த மதுரை அழகர் கோயில் ஹில்ஸுக்கு வந்து கல்லூரியில் படிக்கும்போது 1990களில் வந்திருக்கோம். ஒரு வேன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இங்கே மதுரை வந்திருக்கோம். மதுரை வரும்போது அந்த மேலூர்லேருந்து மதுரை வரக்கூடிய பகுதியில் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருந்துச்சு, அப்போ இப்போயும் இருக்குது யானைமலை பக்கத்தில். அங்கே விசிட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்செக்ட் ரிசர்ச் ஒரு ஆஃபீஸ் இருந்தது, அங்கே விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகர் மலை ஹில்ஸில் மேலே வந்து இன்செக்ட் கேட்ச் பண்ணுறதுக்காக வந்தோம், இன்செக்ட் பிடிக்கிறதுக்காக வந்தோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அந்த இன்செக்ட் நெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா வண்ணத்து பூச்சிகள் தான் அந்த அழகர் ஹில்ஸில் அதிகமாக இருக்குது, வண்ணத்து பூச்சிகள் தான் இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்து வந்த அளவுக்கு இங்கே இன்செக்டை நாங்கள் கலெக்ட் பண்ண முடியாமல் திரும்பி போனோம். இது வந்து லடாக்கில் வந்து சங்கம்வேலி போகக்கூடிய ஒரு அழகான ஒரு சீனிக் பகுதி. இது லடாக்கில் வந்து லேயில் வந்து நாங்கள் பைக்கர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம். அதெல்லாம் மறக்க முடியாத ஒன்று. எல்லாமே வெவ்வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்த நண்பர்கள் தான் அதில் இருக்காங்க, அவங்களோட போயிட்டு வந்தோம். இந்த அழகர் கோயில் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வண்ணத்து பூச்சிகளுக்கு ஒரு ஃபேமஸானது அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கேன். அந்த வகையில் வந்து அந்த ஒரு நினைவுகள் வருது. அழகர் ஹில்ஸில் வந்து இந்த இன்செக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஒன்று.
இப்போ இந்த இந்த பகுதிக்கு வந்த பிறகு தான் தெரியுது. இப்போ அழகர் கோயில் இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஒரு 4-5 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இப்போ இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இன்றைக்கி அழகர் கோயிலில் வந்து விசேஷம் அப்படின்னு சொல்லி தெரியுது. நிறைய பேர் கார்லேயும் பைக்லேயும் ஆட்டோஸ்லேயும் பஸ்லேயும் வந்துகிட்டு இருக்காங்க. கிட்ட போக போக வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் அதிகரிக்குது, மக்கள் நெருக்கம் அதிகரிக்குது. எங்களுக்கு ஒரு தயக்கமாக இருக்குது. இப்போ இந்த ரோட்டில் வந்து போக முடியுமா, நம்ம ரீச் பண்ண முடியுமா? இப்போ அழகர் கோயில் வழியாக, அந்த அழகர் கோயில் ஆர்ச் வழியாக இப்போ மேலூர் போகணும், ஆர்ச் வழியாக மேலூர் போகணும். இப்போ அதை நாங்கள் ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா வந்து தேரோட்டம் நடந்துகிட்டு இருக்கதா நீங்கள் சொல்கிறாங்க, இப்போ இந்த கேண்டீனில் பேசிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அதை வந்து ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துருச்சு இப்போ. ஏன்னா வெஹிக்கிள் வந்து ரொம்ப மூமெண்ட் அதிகமாக இருக்குது, நிறைய மக்கள் வந்து நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. வெஹிக்கிள்லாம் அங்கங்கே பார்க் பண்ணிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக வந்து ஒரு இன்றைக்கி ஒரு விசேஷ தினம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அழகர் கோயிலில். ஒரு வகையில் அதுவும் நல்லது தான், மதுரை மக்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், மதுரை மக்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்னு அப்படி தான் எடுத்துக்கணும் நாங்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக தெரியக்கூடிய ஹில் தான் வந்து அழகர் கோயில் வந்து அடிவாரம், அதை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கோம். எப்போ போய் அந்த அடிவாரம் அந்த இதை வந்து ஆர்ச்சை ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியல. ஓகே, இன்னொரு ரைடப்போ சந்திக்கலாம். We are going to Changla, that is we are almost altitude is 16,000 and this is a beautiful place. We can see the village in the roads. The roads have been made by cutting the mountains, cutting the edges of the mountain. You can see how a vehicle is looking very, very small, very tiny. The roads which they have made, bro. Salute to bro, Border Road Organization. We are enjoying, we are feeling.